துருக்கியில் நிலநடுக்கத்தால் 10,000-க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் இடிந்து சேதம். நிலநடுக்கத்திற்கு முன்பும் பின்பும் செயற்கைக்கோள் மூலம் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வெளியீடு. சிரியாவில் கட்டிட இடிபாடுகளில் சிக்கிய சிறுமி பத்திரமாக மீட்பு. இடிபாடுகளில் இருந்து நீண்ட போராட்டத்திற்கு பின் மீட்கப்பட்ட காட்சிகள். துருக்கியில் கட்டிட இடிபாடுகளுக்குள் உறவினர்களை தேடி அலையும் மக்கள். காயங்களுடன் ஏராளமானோர் மீட்கப்பட்டதால் துயரத்திலும் மகிழ்ச்சி. நிவாரணப் பொருட்களுடன் சிரியா சென்றடைந்தது இந்திய விமானம். உயிர்காக்கும் மருந்துகளை பாதிக்கப்பட்டோருக்கு விநியோகிக்க நடவடிக்கை. வங்கிகளுக்கு வழங்கப்படும் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை 0.25% உயர்த்தியது ரிசர்வ் வங்கி. வீடு வாகன கடன்களுக்கான வட்டி விகிதம் மீண்டும் உயர வாய்ப்பு. குஜராத் உள்ளிட்ட 8 மாநிலங்களில் கடுமையான நிலநடுக்கங்கள் ஏற்படும் ஆபத்து இருப்பதாக தகவல். துருக்கி நிலநடுக்கத்தை அடுத்து வேறு எந்தெந்த பகுதிகள் நில அதிர்வு மண்டலத்தில் உள்ளன என ஆய்வு. பிரதமருக்கு எதிராக மக்களவையில் ராகுல்காந்தி அவதூறு குற்றச்சாட்டுகளை தெரிவித்திருப்பதாக புகார். ராகுல்காந்திக்கு எதிராக பாஜக எம்பி நிஷாந்த் துபே உரிமை மீறல் நோட்டீஸ். திமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்ட வாக்குறுதிகளில் 85%-க்கும் மேல் நிறைவேற்றம். எஞ்சிய வாக்குறுதிகளும் விரைவில் நிறைவேற்றித் தரப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. உயர்கல்வி பயிலும் மாணவிகள் கவனச்சிதறல் இல்லாமல் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டும். தந்தை போல நினைத்து கேட்டுக் கொள்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை தொடக்கம். வருகிற 10ஆம் தேதி மாலை இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட ஏற்பாடு. ஒரு சவரன் ஆபரண தங்கம் விலை மீண்டும் 43,000 ரூபாயை தாண்டியது. சென்னையில் ஒரு சவரன் தங்கம் 80 ரூபாய் உயர்ந்து 43,064 ரூபாயாக விற்பனை. திருச்சி விமான நிலையத்தில் 1.25 கோடி ரூபாய் மதிப்புடைய 3 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல். துபாயில் இருந்து வந்த 21 பயணிகளிடம் நடத்தப்பட்ட பரிசோதனைகளில் சிக்கியது. புதுச்சேரி பெங்களூரு இடையேயான விமான சேவை 10 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தம். பராமரிப்பு பணி காரணமாக இன்று முதல் 10 நாட்களுக்கு நிறுத்தப்படுவதாக விமான நிலைய அதிகாரிகள் தகவல். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அரசு பேருந்தை சிறைப்பிடித்து பள்ளி மாணவிகள் கிராம மக்கள் போராட்டம். கூட்டம் அதிகமாக இருந்ததாக கூறி 15 பள்ளி மாணவிகளை பாதி வழியில் நடத்துனர் கீழே இறக்கிவிட்டு சென்றதாக குற்றம் சாட்டி ஆர்ப்பாட்டம். சென்னை வேளச்சேரியில் கணவன் மனைவிக்கு இடையேயான தகராறு குறித்து விசாரணை நடத்த சென்ற உதவி ஆய்வாளர் தோள்பட்டையில் கத்தி குத்து. மதுபோதையில் கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓட முயன்ற நபரை இரத்த காயங்களோடு துரத்தி பிடித்தார் உதவி ஆய்வாளர். சென்னையில் கொசுத்தொல்லையை கட்டுப்படுத்த ட்ரோன்கள் மூலம் பூச்சி மருந்து தெளிப்பு. பக்கிங்காம் கூவம் உள்ளிட்ட 34 கால்வாய்களில் 6 ட்ரோன்கள் மூலம் மருந்து தெளிக்க மாநகராட்சி ஏற்பாடு. மதுரையில் மிகவும் தொன்மையான புதிய தமிழ் கல்வெட்டு தொல்லியல் ஆய்வாளர்களால் கண்டுபிடிப்பு. சுமார் 2200 ஆண்டுகள் பழமையான கல்வெட்டு என ஆராய்ச்சியாளர்கள் தகவல். சென்னை கடற்கரை சாலையில் ரீல் செய்த வீடியோவை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட இளைஞர்கள் தவறுதலாக செய்துவிட்டதாக மன்னிப்பு கேட்கும் வீடியோ வெளியீடு. கன்னியாகுமரி கடலில் புதுப்பொலிவுடன் காணப்படும் 133 அடி உயர திருவள்ளுவர் சிலை. ஜூன் மாதம் முதல் நடைபெற்ற ரசாயன பூச்சு பணி நிறைவடைந்ததால் அழகாக காட்சி. சீனாவின் அத்துமீறல்களை கண்காணிக்க கிழக்கு லடாக்கில் இந்திய போர் விமானங்கள். நியோமா விமானம் தரையிறங்கும் தளத்தை மேம்படுத்த 230 கோடி ரூபாய் செலவில் பணிகள் மும்முரம்.
ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் காட்டு தீ. தீயை அணைக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரம். உத்தவ் தாக்கரே மகன் ஆதித்ய தாக்கரே கார் மீது கல்வீச்சு. அவுரங்காபாத் சென்றபோது கிராம மக்கள் வழிமறித்து திடீர் தாக்குதல். ஹிந்தி நடிகை ராக்கி சாவந்தின் கணவர் மும்பை போலீசாரால் கைது. அடித்து துன்புறுத்தி பணத்தையும் நகையையும் எடுத்துச் சென்றதாக ராக்கி சாவந்த் அளித்த புகாரில் நடவடிக்கை. துருக்கி நிலநடுக்கத்தில் இடிபாடுகளில் சிக்கிய விளையாட்டு வீரர்கள். கானா நாட்டைச் சேர்ந்த கால்பந்து வீரர் உயிருடன் மீட்கப்பட்டதாக அறிவிப்பு.